அனைத்து தமிழ்நாட்டுகளுக்கும் வணக்கம். நான் கண்ணன் முருகேசன், கட்டுமான பொறியாளர். நம்ம இங்கே பொன்பரப்பில் நடக்கிற ஆன்கோயிங் ப்ராஜெக்டில் இருக்கோம். இங்கே வந்து ரூஃப் அடிக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். போன இதில் வந்து நம்ம ரூஃப் அடிக்கும் போது சென்ட்ரிங் அடிக்கிறத பற்றி நம்ம வந்து கவர் பண்ணல. அதனால் சென்ட்ரிங் அடிக்கும் போது என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும், அந்த மாதிரி விஷயங்களை இந்த வீடியோவில் கவர் பண்ணலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சென்ட்ரிங் அடிக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி முதல்ல வந்து ஜாக்கியை ரெடி பண்ணிக்கணும். என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா, அடியில் ஒரு சக்க பீஸ் வச்சு ஜாக்கியோடைய அந்த டாப் இருக்குல்ல, டீ மாதிரி இருக்கு பாருங்க, அந்த இரும்புக்கு மேலே வந்து ஒரு சக்க பீஸ். ஏன்னா திருப்பி நிப்பாட்டி ஆணி போடுறதுக்கு வந்து இந்த சக்க பீஸ்லேருந்து பாட்டத்துலேருந்து இந்த மாதிரி ஆணி அடித்து கரெக்டாக நிமித்தி வச்சுப்பாங்க. ஏன்னா அந்த பீஸ் பிடிங்கிட்டு வந்துடக்கூடாதுங்கிறதுனால கரெக்டாக வந்து அந்த டீ மேலே வந்து பலகையை வச்சு அடித்து கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும். இதை வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி கொடுத்துடணும். இவர் வந்து என்ன பண்ணிட்டுருக்காருனாக்கா, இந்த வேஸ்ட்டு கம்பிலாம் இருக்குது பாருங்கள், பிட்டு கம்பி இருக்கிறத எடுத்து இந்த மாதிரி வந்து பிட்டு ரெடி பண்ணிக்கிறார். இது எதுக்குன்னா, ஜாக்கி வந்து நம்ம லாக்கு நிறுத்துறதுக்கான பிட்டு, இதை வச்சு தான் நம்ம லாக் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்னாக்கா, இந்த மாதிரி இந்த சைடு வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணோம். பீம் என்ன டெப்த் இருக்குன்னு கனெக்ட் பண்ணிட்டு ரூஃப் கழிச்சுட்டு மீதியை வந்து பீமுக்கு வந்து சைடு வந்து இதில் பாருங்கள் ஆணி போட்டிருக்காங்க பாருங்கள். முன்னாடி வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன், இந்த மாதிரி ஆணியை வந்து கேஜ் கரெக்டாக வந்து மேலேருந்து கீழே ரிவேஸில் இருக்கி ஆணி அடித்து இந்த கல் மேலே உட்கார வச்சுட்டு உள்ளே ஆணி இழுத்து போட்டிருக்காங்க பாருங்கள். பலகை வந்து சாயம் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து கட்டுக்கம்பி இருக்குது பாருங்கள், அந்தந்த இடத்துல இந்த மாதிரி இழுத்து வந்து போட்டுருவாங்க. இந்த வெளியில் பார்த்திங்கன்னா தெரியும், ஆணி வந்து இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், இழுத்து அங்கே கட்டியிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி வந்து பீமை வந்து முதல்ல ரெடி பண்ணிக்கணும். பீமை ரெடி பண்ணிட்டு அடுத்தது என்ன பண்ணணும்னா, அந்த இதில் உள்ளே பாருங்கள் ஒரு பலகை, இதுக்கு உள்ளே பாருங்கள் ஒரு பலகை ஒன்று கட்டியிருக்காங்க. இது வந்து அந்த ஷீட்டு கணத்தை கழித்து கீழே வந்து இறக்கியிருக்காங்க. இது வந்து இதுக்கு மேலே வந்து உட்கார வைக்கிறதுக்காக. இது வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஸ்பேன் வந்து இழுக்கிறதுக்காக ஜாக்கி சப்போர்ட் கொடுக்குறாங்க ஓரத்தில். இது மேலே தான் ஸ்பேனை இப்படி அடுத்த மூணு அடி அடுத்த மூணு அடி கனெக்ட் பண்ணி ஸ்பேன் போட்டுவாங்க. அதுக்கு தான் அந்த ஓரமாக ஒரு ரெடி பண்ணுறாரு. இந்த மாதிரி இந்த செட்டப்பை ரெடி பண்ணிவிட்டு அடியில் வந்து ஜாக்கி கொடுத்து முட்டு வச்சிட்ருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஸ்பேன் இழுக்கணும். நாலு ஸ்பேனுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இதில் ஒன்று ரெண்டு மூணு அந்த ஓரத்தில் ஒன்று, நாலு ஸ்பேன் மொத்தத்தில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணுறாங்க, இந்த ஆப்போசிட் சைடு வந்து ஸ்பேன் உட்கார வைக்கிறதுக்கான பலகை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அடிக்கிட்டேன் ஆணியை போட்டுருங்க, ஆணியை டைட்டாக போட்டுக்கிட்டே இருக்குப்பா. எதையுமே வந்து சும்மா அப்படியே நம்ம உட்கார வச்சிடக்கூடாது. எதை வந்து நம்ம இது பண்ணாலும் சக்க பீஸ் போட்டு ஆணி போட்டு டைட் பண்ணிடணும். அப்போ தான் வந்து அந்த ஸ்டேபிளாக நிற்கும். நீங்கள் அப்படியே சும்மா உட்கார வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஜாக்கி வந்து அப்படியே சாஞ்சிரும். வந்து எவ்வளோ இறக்கிருக்கிறாங்கனாக்கா, அந்த ஸ்பேன் உட்காரணும், ஸ்பேனுடைய பிளேட்டு கணம் ப்ளஸ் அதுக்கு மேலே ஷீட்டு உட்கார வைக்கணும் அந்த கணம். அதெல்லாம் கழிச்சு தான் வந்து அந்த மேலே பழகிக்கு கீழே வந்து கேப்பு கரெக்ட் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக ப்ராப்பராக வெட்டிக்கெல்லாம் நிறுத்திக்கணும். சாய்வாக இல்லாமல் எடுத்துக்கிட்டால் தான் லோடு வந்து நீட்டாக கீழே போவோம். சாய்வாக இருந்ததுன்னா இதுவாயிரும். ஜாக்கியெல்லாம் நம்ம ஏற்றி இறக்கிறது அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறதால அதை வந்து நல்லா ப்ராப்பராகவே வெட்டிகளாகவே நிறுத்திக்கணும். எந்த பக்கமும் சாயக்கூடாது, இந்த பக்கம் இந்த பக்கம் எப்படியும் சாயாமல் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அதை வந்து கவனிச்சிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் மரம் வந்து லென்த் இருக்கிறத பொறுத்து கொஞ்சம் சாய்வாக டேப்பராக கொடுப்பாங்க. மரம் வந்து ஸ்ட்ரைட்டாக இருந்தாலும் தூக்கிறது போகிறது கஷ்டமாக இருக்கும். மரத்தை வந்து நீங்கள் நேர் ஸ்ட்ரைட்டாக கொடுத்துட்டிங்கன்னா தூக்கணும்னாலும் முடியாது, இறக்கணும்னாலும் முடியாது. இந்த மாதிரி கிராஸாக இருந்தால் தான் ஏற்றுன்னா டைட் பண்ணிக்கலாம், இறக்கணும் இழுத்துக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள், ஒரு ஆணி வந்து சைடில் போட்டிருக்காரு. இந்த ஆணி வந்து பார்த்திங்கன்னா, இந்த பலகை போட்டிருக்காங்களே இதை வந்து இழுத்து பிடிக்கிறதுக்காக வெளில ஆணி பாறை போட்டு பிடுங்குற அளவுக்கு வச்சுருக்காங்க. இதுக்காக நம்ம மட்டம் பார்க்கும்போது ஏற்று இறக்குற மாதிரி இருக்கும். அதனால் இப்போ சென்ட்ரிங் அடிக்கிறதுக்கு சேஃப்டியாக வச்சுருக்காங்க. எல்லாம் மட்டம்லாம் பார்த்து எல்லாம் பண்ணிட்டு பீம் இறக்கி விடும்போது இதை வந்து டைட் பண்ணி பக்காவை டைட் பண்ணிவிடுவாங்க. பீம் மட்டம் பார்த்தாச்சுனாலே அந்த ஆணியை வந்து டைட் பண்ணிப்பாங்க. Thank you.
என்ன பண்ணுறாங்கனாக்கா அதில் வந்து பாருங்கள் அந்த ஸ்பேனில் வந்து காடி உட்கார்றது இருக்குது பாருங்கள் பிளேட்டு, அந்த பிளேட்டு கரெக்டாக அந்த பலகையில் உட்கார அளவுக்கு இதுவும் இதுவும் வச்சு கரெக்ட் பண்ணுறாங்க. கரெக்ட் பண்ணிட்டு அப்படியே பரட்ட வேண்டியதான், அப்படியே பரட்டிட்டு இழுத்து டைட் பண்ணுறாங்க. இதையும் இழுத்து அதையும் இழுத்து டைட் பண்ணிவிட்டு இது பண்ணி வேண்டியது. இந்த நட்டு தான் நம்ம மட்டம் பார்க்கும்போது டைட் பண்ணுற நட்டு, நம்ம முன்னாடி மட்டம் பார்க்குற வீடியோவில் சொல்லியிருப்போம் பாருங்கள். இந்த நட்டு வந்து இப்போ இந்த பக்கம் இருக்காச்சா, அடுத்த ஸ்பேனில் வந்து இந்த பக்கம் வரும். இப்படி மாற்றி மாற்றி பண்ணணும் ஸ்பேனை. அப்போ வந்து மட்டம் பார்க்கும்போது நம்ம அதுக்கு தான் இந்த நட்டு இருக்கிறதுக்கு நேராக மட்டம் பார்க்கணும்னு சொல்கிறது. டைட் பண்ணால் என்ன ஆகும்னா, இதை டைட் பண்ணும்போது என்னவோ கொஞ்சம் ஏறும் மேலே சென்ட்ரு. இந்த இந்த மாதிரி ரொம்ப குறுகலாக இருக்கிற இடத்துலலாம் மேக்ஸிமம் ஏறாது, கரெக்டாக தான் இருக்கும். கொஞ்சம் இன்செர்ட் வெளில இழுக்கிறீங்க அதிகமானக்காக தான் சென்ட்ரு இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த பக்கம் வந்து இன்னர் பீஸையும் அந்த பக்கம் அவுட்டர் பீஸையும் கொடுத்துறாரு பாருங்க. முன்னாடி இந்த பக்கம் அவுட்டர் இருந்துச்சு, இப்போ அப்படியே ரொட்டேஷன் கொடுக்குறாங்க. கரெக்டாக ஸ்பேனுடைய பாதி வந்து சீட்டில் உட்காரணும், அந்த பக்கம் பாதி இந்த பக்கம் பாதியில் வந்து சீட்டு உட்காரணும். கொஞ்சம் நோத்தி உள்ளே போட்டோம்னா சீட்டு உள்ளே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதிகமாக ஏற்றுட்டீங்கனாலும் இந்த பக்கம் சீட்டு போய் உட்காராது, அதனால் வந்து ரெண்டு பக்கமும் சீட்டு பாதி பாதியில் உட்காரணும். இப்போ மூணாவது ஸ்பேன் வந்து அவுட்டர் பீஸ் இந்த பக்கம், இன்னர் பீஸ் அந்த பக்கம். இது மாதிரி மாற்றி மாற்றி ஆல்டர்னேட்டிவாக கண்டிப்பாக பண்ணணும். பரட்டிட்டு ஒரு நூல் தேவைப்பட்டாலும் இழுத்தோம்னா டைட் ஆகிக்கும், நல்லா இழுத்து மோதிக்க வேண்டியதான். லாப்ட் இருக்கிற இடத்துல பாருங்கள், லாப்ட் இருக்கிற இடத்துல பாருங்கள், லாப்ட் முட்டு போட்டு லாப்ட் முட்டு அளந்துக்கிட்டு கரெக்டாக கட் பண்ணிப்பாங்க. அளந்துக்கிட்டு லாப்ட் முட்டு மேலே போட்டு இது வந்து ஸ்பேன் பண்ணுறதுக்கான பழக அடிச்சிருக்காங்க, அதனால் ஒரு லென்த் இருக்குது. அந்த எண்டில் வந்து கரெக்டாக நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் அங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து மர வந்து எப்போவுமே அந்த கரெக்டாக அந்த நம்மளுக்கு எவ்வளோ ஏற்றி இறக்குறதுக்கு அதோடய சென்டரில் கரெக்டாக மறை வச்சுட்டா ஏற்றுனாலும் ஏற்றிக்கலாம், இறக்குனாலும் இறக்கிக்கலாம். கரெக்டாக கொண்டு போய் எஜ்ஜில் அடியில் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ஏற்ற இறக்குறதுக்கு வந்து சிரமமாக இருக்கும். அதனால் வந்து அதை கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்காக தான் கீழே வந்து இந்த மாதிரி பழக போட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க. இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த எவ்வளோ வேணுமோ இறக்கிக்கிட்டு கரெக்டாக இந்த பக்கம் நவராமல் இருக்கிறதுக்கு அந்த ஓரத்துலேருந்து ஆணியை போட்டு கரெக்டாக வெளில தெரிகிற மாதிரி வச்சு ஆணியை போட்டு நிப்பாட்டிக்கிறாரு. இல்லைன்னா என்ன ஆகுனா, இப்படி நிப்பாட்டின உடனே உள்ளே சாஞ்சிட்டே இருக்கும். சென்ட்ரிங் அடிக்கும் போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள், எப்படி அடிக்கிறாங்க, அது எப்படி பீஸ் ரெடி பண்ணிக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக வந்து சைட்டு வந்து க்ளீனாக இருக்கணும், சைட்டு வந்து பிசிசி போட்டு ரெடியாக இருக்கணும். தரை வந்து வந்து உங்களுக்கு அண்டுலேஷனாக இருந்து மண் பிசிசி இல்லாமல் ஒரு லெவலான ஒரு சப்போர்ட், ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இல்லாமல் இருந்தால் சாக்கி வந்து கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதனால் அதை வந்து ரெடி பண்ணிக்கிங்க. மெட்டீரியல் வந்து சுத்தமாக இருக்கணும், ரிப்பேரான மெட்டீரியல் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. அதுமாதிரி வந்து உங்களுக்கு தேவையான சைட்டுக்கு தேவையான ஜாமான் ஃபுல்லாக கொண்டு வந்து முன்கூட்டி இறக்கி வச்சுக்கணும். இல்லைன்னா ஆளை இறக்கிட்டு கடைசியில் ஜாமான் இல்லைன்னு
நம்ம தேங்கி வேலை தேங்கி நிற்கிற மாதிரி ஆயிடும். இது மாதிரி எல்லா மெட்டீரியல் எல்லாத்தையும் தோது பண்ணி கொடுத்துட்டோம்னா ஆளுங்க வந்து கிடக்கணும் தேவையான அளவு விட்டு கரெக்டாக டெக்னிக்கலாக வேலை செய்ய தெரிஞ்சால வேணும். இல்லைன்னு வச்சிங்களா நம்ம ஒன்றையும் நின்று அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்பான்ஜ் ஆக்கி யூஸ் பண்ண தெரிஞ்சவங்கள ஸ்பான்ஜ் ஆக்கி விடணும். ஸ்பான்ஜ் ஆக்கி யூஸ் பண்ண தெரியாத ஸ்டீல் ஃபிட்டர் இருப்பாங்க, அவங்கள நம்ம இதில் விட்டோம்னு வச்சிங்களா இந்த வேலை வந்து சரியாக நடக்காது. அதனால் வந்து அந்த ஒர்க்கில் நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிற ஆளுங்கள என்கேஜ் பண்ணுறதே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த விஷயம் உங்களுக்கு ஏதாவது ஒரு தகவலை கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்காக பண்ணுறேன். நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ யாருக்காவது தேவைப்படலாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி நல்லா வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.